கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தவராய் அவர் கூறிய ஏழு வார்த்தைகளிலே ஐந்தாவது வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் ஐந்தாவது வார்த்தை என்ன என்று பார்ப்போமானால் தாகமாயிருக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் இந்த வார்த்தை எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று பார்ப்போமானால் இயேசுவுக்கு எதை குறித்து தாகமாயிருந்தார் அவர் எதை குறித்து தாகமாயிருந்தார் சரீரத்தை குறித்து தாகமாக இருந்தாரா எதை குறித்து தாகமாயிருந்தார் ஜீவனை விடும் தருணத்திலே தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னது அவர் ஆத்மாக குறித்த ஒரு தாகமாயிருந்தார் ஒரு தவிப்பு எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆத்தும தாகம்தான் அவரிடத்திலே காணப்பட்டது அதை நாம் தியானிக்கும்படியாக யோவானி எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தாள் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார் யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்களானபடியால் சமாரியா அவரை நோக்கி நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீ என்னிடத்திலே தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்திலே கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் பதினாலாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று பார்க்கிறோம் அந்த சமாரியா ஸ்திரீ ரட்சிக்கப்பட வேண்டும் ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவள் எப்படியாவது பாவத்தை விட்டு விலக வேண்டும் அவள் அவள் விடுதலை அடைய வேண்டும் அவள் லட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஆத்தும தாகமாயிருந்தார் அவள் லட்சிப்புக்குள் வர வேண்டும் என்று அவர் தாகத்துக்கு தா என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அவர் சரீரத்தை குறித்து தாகம் அல்ல அவருக்கு ஆத்தும பாரத்தை குறித்த ஒரு தாகம்தான் அதனால் தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆத்தும தாகம் அதிகம் உள்ளவராக இருந்தார் இயேசு கிறிஸ்து ஆத்துமாக்களுக்காக ஓடிக்கொண்டிருந்தார் யாக்கோப்பு ஐந்து இருபதிலே நாம் வாசிக்கும் பொழுது தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனை வந்து தவறான வழியில் இருந்து ரச்சி திருப்புகிறவன் அதாவது ஒரு ஆத்மாவை ரச்சித்து திரளான பாவங்களை தம்முடைய திரளான பாவங்களை மூடுவதற்கு சமமாம் ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவது அவருடைய பாவங்களை மூடுவதற்கு சமானம் என்று பார்க்கிறோம் நம்முடைய வீடுகளிலே ரச்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம் நம்முடைய பக்கம் பக்கத்திலே ரசிக்கப்படாதவர்கள் இருக்கலாம் வேலை பார்க்கிற இடத்திலே நம்ம ரசிக்கப்படாத அநேகர் இருக்கலாம் அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் அனுதினமும் செபிக்கிறவர்களாக ஆத்தும தாரகம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அனைவரையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் சுவிசேஷங்களை அறிவிக்க வேண்டும் எல்லா சனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தா ஆகம் நமக்குள் இருக்க வேண்டும் இதுதான் நம்ம வந்து அவரது இதுதான் அவரது சித்தம் மட்டுமல்ல அவரது நோக்கமாக இருக்கிறது எல்லா சனங்களுமே ரச்சிக்கப்படணுன்றதான் அவருடைய சித்தம் அவருடைய நோக்கமாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆத்துமாக்களுக்காக கொடிய தாகம் உள்ளவராக அவர் சுற்றித் திரிந்தார் நாமும் ஆத்துமாக்களுக்காக தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையே அவர் விரும்புகிறார் ஆத்துமா ஆதாயம் செய்கிறவன் அதிக நன்மைகளை பிதாவிடம் இருந்து அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்வான் என்று parkrom நமக்குள் அந்த தாகம் வேண்டும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஆண்டவரின் பரிசுத்தமான அன்பை கூறி ரட்சிப்புக்கள் கொண்டு வர நாம் தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார் ஒரு ஆத்மா வந்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளை ஆகும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று பார்க்கிறோம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் செபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் நம்மை சுற்றி இருக்கவங்க நம்ம குடும்பங்களுக்கு இயேசுவின் வார்த்தைகளை அவருடைய வல்லமைகளை சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் சுவிசேஷம் அறிவிப்பது நம் ஒவ்வொரு மேலும் எழுந்த கடமை அவர் நித்திய நீரூற்று என்று சொல்லப்படுகிறது அது நித்திய நீரூற்று என்றால் என்ன ஆண்டவர் நமக்கு தருகிற ரட்சிப்பு தான் நமக்குள்ளே இருக்கிறதான நித்திய நீரூற்று அதுதான் அவர் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பு ஆத்தும பாரத்தை குறித்து சொல்லப்படுகிறது நமக்குள் எப்படிப்பட்ட தாகம் இருக்கு உலகத்தை குறித்த தாகமா பணத்தை குறித்த தாகமா எதை பற்றியான தாகம் இருக்குது மற்றவர்கள் ரிக்கப்பட வேண்டும் என்ற தாகம் நம் அனைவருக்கு மேலும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறார் நமக்கு கிடைச்ச அந்த இரட்சிப்பு இலவசமான ரட்சிப்பு அனைவரும் பெற வேண்டும் என்ற தாகம் நமக்குள் வேண்டும் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்தது போல மற்றவர்களுக்கும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற தாகம் நமக்கு வேண்டும் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆண்டவரைப் பற்றி கூற வேண்டும் நாம் தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த தேவன் நித்திய நீரூற்றாய் இருக்கிறார் அவரே நித்திய ஜீவனாயும் இருக்கிறாய் இருக்கிறார் நம்மை நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைத்து செல்லுகிற தெய்வமாயிருக்கிறார் எல்லோரும் மனம் திரும்பி தாகம் உள்ளவர் இந்த ஐந்தாவது வார்த்தையின் மூலம் நாம் கற்றுக்கொண்டது தாகமாக இருக்க வேண்டும் ஆத்தும பாரம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் அவருடைய நாமம் மாத்திரம்